ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 17வது நாளாக, அதாவது இன்னும் 9 நாள் இருக்கிறது. கிறிஸ்மஸை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து யார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்று சொல்லி நாம் பார்க்க போகவிருக்கிறோம். எபிரேயன் புத்தகத்தில் 9:15 சொல்லி இருக்கிறது, பூர்வ காலத்தில் உள்ளதான உடன்படிக்கையானது அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து இருக்கிறார். அதனால் இப்போது இருக்கிறதான புதிய சுதந்திரத்தை நாம் அடைவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் மாறியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. அதனால் இந்த விடுதலையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு மத்தியஸ்தராய் மாறினார். உலகத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று என்று சொன்னால் அது பாவம்தான். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அந்த பாவம் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து அவைகள் கழுவப்பட்டது, வாஷ்டவே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுபோல தான் நீங்கள் 1:7 வாசிக்கும் போது, எபிரேயர் 10:17 வாசிக்கும் போது, இப்படி பாவமெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் கழுவி சுத்திகரித்து இருக்கிறார். ரோமர் 3:23 வாசிக்கும் போது, எல்லாம் பாவம் செய்து தேவடி மகிமை அற்று போனார்கள். அதில் 24 சொல்லுகிறது, தேவடி கிருபையினால அவர் இரத்தம் சிந்தது நிமித்தமாக நம்மெல்லாம் நீதிமான்களாக இலவசமாக ஆண்டு நம்ம மாட்டியிருக்கிறாருன்னு சொல்லி வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தான் அந்த மத்தியஸ்தர் செய்தார். இதுக்கு முன்பதாக பூர்வ காலத்தில் ஆடுகளை மாடுகளை வெட்டி மனுஷடி பாவத்திற்காக பலியிட்டார்கள். ஆனால் நமக்கோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்து நம்முடைய பாவத்துக்கு அவர் பரிகாரம் ஏற்படுத்தினார். அவர் நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராக இருந்து நம்முடைய வேலைகளை அவர் செய்து முடித்தார். ஒரு குழந்தை தன் தாயை கேட்டுதான், அம்மா கடவுளை யார் படைத்ததுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா, இந்த வேலை உனக்கு வேண்டியதில்லை, உன் வேலை போய் பாரு அப்படின்னு சொல்லி அடுத்த குழந்தையும் அவருடைய அம்மாவை இப்படி கேட்டுதான், கடவுளை அவரே உண்டாக்கி கொண்டாரான்னு சொல்லி. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய கையில் போட்டு கொண்டிருக்கிற மோந்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகிட்ட காமித்தான், இது எங்கேருந்து வந்தது உன்னால் சொல்ல முடியுமான்னு சொல்லி. அதுக்கு பிறகு அந்த குழந்தைகிட்ட இன்னொரு கேள்வி கேட்டான், இது என்ன ஆக போக இருக்குது உனக்கு தெரியுமான்னு சொல்லி. இந்த காயில் போட்டிருக்கிற மோந்திரமே எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி உன்னால் சொல்ல முடியாது, அது என்னவோ ஆக போகிறது உன்னால் சொல்ல முடியாது. இது படைத்த கடவுளை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு போதிய ஞானம் பத்தாதுன்னு சொல்லி அந்த அம்மா அந்த குழந்தைக்கு தெரியப்படுத்தியிருக்கிறான். அதுபோல ஆண்டவராகிய தேவன் நமக்காக நின்ற அந்த மத்தியஸ்தருடைய வேலை மகா பெரியது. அவர் உனக்காக எப்போதும் மத்தியஸ்தராக இருந்து நம்மை காப்பாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.